ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தலை அஜித்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல நடிகர் நல்ல மனிதர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நடிப்பையும் தாண்டி அஜித்குமார் என்னென்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் நடிப்பையும் தாண்டி தலை குமாருக்கு ஃபோட்டோகிராஃபி மேலே ரொம்பவே ஆர்வம் அதிகம் தான் எங்கே போனாலுமே தான் கூட ஒரு கேமராவை எடுத்துகிட்டு போவாராம் படப்பிடிப்பின் பொழுது கூட வேலை பார்க்குற சக நடிகர்களை ஃபோட்டோ எடுப்பாராம் இந்த படம் முடியும் பொழுது அந்த ஃபோட்டோ எடுத்ததை ஃப்ரேம் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாராம் தலை அஜித்குமார் அதே மாதிரி தலை அஜித்குமார் நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் டிஃப்ரெண்ட்டான உணவு வகைகளை சாப்பிட்டு பார்ப்பாராம் அந்த உணவு வகைகள் அவருக்கு பிடிச்சி போயிருந்துச்சு அப்படின்னா அதை யார் பண்ணாங்களோ அவங்கள போய் பாராட்டுவாராம் பாராட்டினதோடு மட்டும் இல்லாமல் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு வந்து தன்னோடய வீட்லேயும் செஞ்சு பார்ப்பாராம் அஜித்குமார் அதே மாதிரி தல அஜித்குமார் தன்னுடைய வீட்டில் அரிய வகையான நாணயங்கள் பழைய காலத்து நாணயங்கள் ஸ்டாம்ப் இதெல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய பழக்கம் உள்ளவரான் அஜித்குமார் அதே மாதிரி தன்னுடைய வீட்டுக்கு யாராச்சும் விருந்தினர் வராங்க அப்படின்னா முத ஆளாக போயிட்டு வாசல்லே அவங்கள வரவேற்று வீட்டில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்காக தானே உணவை ரெடி பண்ணி தன் கையால் பரிமாறி அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பக்கூடிய குணாதேசியம் உடையவர் தான் அஜித்குமார் அந்த மாதிரி அஜித்குமாருக்கு நகைகள் மேலெலாம் ரொம்பவே ஆர்வம் கிடையாது தான் ஆனால் அவர் எப்போதுமே தன்னுடைய கையில் ஒரே ஒரு மோதிரத்தை மட்டும் போட்டிருப்பார் அந்த மோதிரத்தை அவரை கலட்டவே மாட்டாராம் அது அவருடைய காதல் மனைவி ஷாலினி அவருக்கு கிஃப்ட் பண்ண மோதிரமாம் தல அஜித் குமாருக்கு புக்கு படிக்கிற ஆர்வமும் இருக்குது தலை அஜித்குமார் தங்கிட்ட இருக்கிறதுலே ரொம்பவே ஃபேவரட்டான புக் அப்படின்னு ஒரு புக்கை சொல்லியிருக்காராம் அந்த புக்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா தலைவர் ரஜினிகாந்த் அந்த புக்கை அஜித்குமாருக்கு கொடுத்துருக்காரு அந்த புக்கோட பேர் என்னன்னு பார்த்தோன்னா லிவிங் வித் தி ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் அதே மாதிரியே தலை அஜித்குமாருக்கு அவருடைய உடம்பில் பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சுக்கும் மேற்பட்ட மேஜர் ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகும் நிறைய இடங்களில் தலை அஜித்குமார் என்ன சொல்லுவார் அப்படின்னா நான் ஒவ்வொரு முறை எழுந்து வரதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய குடும்பமும் என்னுடைய ரசிகர்களும் மட்டும்தான் அப்படின்னு அஜித்குமார் சொல்லுவாராம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்